ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, யார் உன்னிடம் பேச வேண்டுமென்று உன் ஆழ்மனம் நினைத்து கொண்டே இருக்கிறதோ அவருடைய பெயரை 7 முறை உன் மனதார சொல்லிவிட்டு உன்னுடைய கட்டை விரலால் இந்த சுதர்சன சக்கரத்தை தொடு. உன்னுடைய வாழ்க்கையில் நீயே எதிர்பார்க்காத ஒரு மிகப்பெரிய அதிசயம் நடக்கப் போகிறது. யார் உன்னோடு பேச வேண்டுமென்று நினைக்கிறாயோ அவரே உன்னை அழைத்து பேசக்கூடிய அந்த சந்தர்ப்பம் நாளை இரவுக்குள் ஏற்பட போகிறது. நம்பிக்கையோடு உன்னுடைய கட்டை விரலால் இந்த சுதர்சன சக்கரத்தை ஒரு முறை தொட்டுவிடு. உன்னுடைய வாழ்க்கையில் நீயே எதிர்பார்க்காத அந்த அதிசயத்தை நாளை நான் உனக்கு ஏற்படுத்தி தரப்போகிறேன். எது ஒன்று நடக்க வேண்டுமென்று உன் ஆழ்மனம் நினைக்கிறதோ அது உறுதியாக நடக்கும் என்ற நம்பிக்கையோடு நீ உறங்கு. நீ எதை நினைக்கிறாயோ அதை நிறைவேற்றி கொடுத்து உன்னுடைய வாழ்க்கையில் நீ இழந்த நிம்மதியை உனக்கு நான் மீட்டுத் தருகிறேன். வெகு நாட்களாக நீ நினைத்து கொண்டிருக்கும் உன் உயிரான உறவு யாராக இருந்தாலும் உன்னை அழைத்து பேசக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தை நான் உனக்கு உறுதியாக நிறைவேற்றி தருகிறேன். நம்பிக்கையோடு இரு. எது ஒன்று நடக்க வேண்டுமோ அது நடந்தே விடுமென்ற ஆழ்மன சிந்தனையோடு நீ இரு. நீ நினைத்தது உறுதியாக நடக்கும். உன் மனமிரும்பும் உறவு யாராக இருந்தாலும் உன்னை அழைத்து பேசக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தை நான் உனக்கு ஏற்படுத்தி தருகிறேன். வாழ்க்கை என்பது எப்பொழுதும் ஒரே மாதிரியாக இருப்பதில்லை. சில நேரங்களில் தடம் மாறிக்கொண்டே இருக்கிறது. மனம் என்பது தடுமாறிக்கொண்டே இருக்கிறது. அந்த தடுமாற்றத்தை நீக்கி நீ யாரை மனதார நினைக்கிறாயோ அவர் மீது உன்னுடைய ஞாபகத்தை ஏற்படுத்தி உன்னை அழைத்து பேச வைக்கிறேன். நம்பிக்கையோடு இரு. உன்னுடைய வாழ்க்கையில் எது நடந்தாலும் இனி நல்லதாகவே நடக்கும். இதுவரை நடந்ததை நினைத்து நீ கவலை கொள்ள வேண்டாம். உன்னுடைய துன்பங்கள் எல்லாம் கலைந்து உனக்கான சந்தோஷம் உன்னிடம் வந்து சேரப்போகிறது. இந்த இரவோடு உன் போராட்ட வாழ்க்கை முடிவுக்கு வரப்போகிறது. நாளைய விடியல் உனக்கு ஒரு சந்தோஷமான விடியலாக இருக்கப் போகிறது. நம்பிக்கையோடு இரு. உன் சாயப்பா நான் இருக்கிறேன். உன்னுடைய வேண்டுதலை நிறைவேற்றி உனக்கான சந்தோஷத்தையும் உனக்கான மனமகிழ்ச்சியையும் உன்னிடம் உறுதியாக கொண்டு வந்து சேர்க்கிறேன். ஓம் சாய்ராம். வாழ்க வளமுடன்.